மூச்சுக்காற்று இயக்கத்தை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருள் புரிஞ்ச ஆண்டவர் உணர்த்தினார், மூச்சுக்காற்று இயக்கம்தான் நடமாடுவதற்கு காரணம். மூச்சுக்காற்று நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காற்று நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காற்று நின்று விட்டால் இறந்து போகிறான். அதை உள்ள அடங்கிவிட்டால் சாக மாட்டான், உள்ளே அடங்கிவிட்டால் சாக மாட்டான், மூச்சுக்காட்டி வெளியே போனால் செத்துப்போகிறான். என்ன காரணம்? அதை உணர்த்தினால் எல்லாம் உள்ள இயற்கை என்னை அல்லது உணர்த்தினார் அருள் புரிஞ்சு ஆண்டவர். அந்த இயக்கத்தை முதல் முதல் கண்டவன் முதல் முதுபெரும் தலைவன் ஆசான் ஞான பண்டிதன். அந்த இயக்கத்தை அறிந்து தன் வயப்படுத்தினார். அதுக்கு ஆசான் அவர் எல்லாம் உள்ள அருள் புரிஞ்ச எல்லாம் உள்ள இயற்கை என்னை அருள் செய்தார் அல்லது அருள் புரிஞ்சு ஆண்டவர் அருள் செய்தார். அவருடைய கருணையினால் தான் செய்தார். அவரின் அருள் செய்தார். அவருக்கு மட்டும் இயல்பாகவே கருணை பொருந்தியவராக இருந்திருக்கிறார் ஞான பண்டிதன். இயல்பாகவே கருணையை உடைய இயற்கை செஞ்சு உள்ளவராக இருந்தால் தான் தலைவனே அங்கே இறங்கி அருள் செய்கிறான். அதான் ராமலிங்க சாமி சொன்னார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருள் பெரும் சிவன் சொன்னார். யாரேனும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவன் சொன்னார். அப்போ இயற்கை சிந்தை உள்ள அது ஆசான் ஞான பண்டிதனுக்கு மனம் இறங்கி அவருக்கு உணர்த்தினார். தலைவன் உணர்த்தினான், தலைவனை உணர்த்தி மூச்சுக்காற்று இயக்கத்தை பற்றியும் சத்த அசத்தை பற்றியும் உணர்த்தினார். அசத்து நீங்கும் வரையில் மூலகள் தோன்றாத ஒருவனுக்கு அசத்து என்பது மும்மள குற்றம். மும்மள குற்றத்தில் இருக்க உஷ்ணம் என்ன உஷ்ணம்னு கேட்டால் அது காமத்தி. அதிலே சில கோபத்தையும் இருக்கலாம். மூலத்தி யோகத்தி எப்போ வரும்னு கேட்டான். காமத்தி கோபத்தி பசித்தி இது மூன்றும் ஓகர ஓகபக்தி. யோகத்தி அது பக்தி. யோகத்தி எப்போ வரும்? சத் அசத்தி நீங்கள் அலன்றி யோகத்தி தோன்றாது அல்லது மூலக்கணல் தோன்றாது. மூலக்கணல் தோன்றினால்தான் ஜோதி தோன்று. அந்த ஜோதி யார்? அதுதான் இயற்கை கடவுள். அவள் அந்த ஜோதிக்கு தான் வாழை என்று பொருளுற்று வாழைதேவி என்று பொருளுற்று அல்லது அந்த வாழைதேவி என்று சொல்லலாம் அல்லது கடவுள் என்று சொல்லலாம். நம்முள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த ஜோதியை அந்த அருள் புரிஞ்சு ஆண்டவரை அல்லது அந்த எல்லாம் உள்ள இருக்க எண்ணெயை அந்த ஜோதியை தட்டியெடுப்பதற்கு உபாயம் ஜீவகாரணி ஒழுக்கம்தான். அதான் ராமலிங்க சாமிகள் வந்தார். அந்த பண்பை கடைபிடிப்பதற்கு தான் கடினம் இல்லை, லெகுவான யாரும் எளிதாக எளிய முறையில் செய்யலாம். காலையில் ஒரு 10 மணி நாமஜபம் செய்யலாம். நாமஜபம் செய்து தான் பெறவிட்டு அப்பேற்பட்ட அது இந்த முதலில் இந்த உலகத்திலேயே கண்டுபிடித்தவர் தான் சுப்பிரமணியர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.